பாருங்க இன்னொரு சில நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்தால் உடனே ஃபோனை தூக்கிடுவாங்க சொல்லுங்கள் பிரச்சனை வந்தால் எங்கள் ஃபோன் இருக்க பக்கத்தில் இருக்குதுங்களா உடனே ஃபோனை தூக்கிடுவாங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இவங்க ஃபோனை தூக்கிட்டு இன்னொரு ஆளை தெரிய அந்த பிரச்சனை அங்கே ஷேர் பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் யாருக்கிட்ட பிரச்சனையை ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்கும் இப்போ இன்னொரு பார்த்துன்னா பிரச்சனை பிரச்சனையை போகுது சொல்லு உங்களுக்கு புரிதுங்களா நீங்க ஒரு பிரச்சனை உங்க ஃப்ரெண்டும் ஒரு பிரச்சனை சொல்லு உங்களுக்கு புரியுதா இல்லையா இப்ப பிரச்சனையே பிரச்சனையும் என்ன சார் நடக்கும் பிரச்சனை அதிகரிக்கும் அதிகரிக்கும் ஹலே லூயா அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்தா நீங்க யாராவது ஒரு இடத்துல போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்க யூ வாண்ட் டு ஷேர் இட் டு சம் ஒன் சொன்னா பாரம் இறங்கிரும்ட்டு எத்தனை நாளுங்க இறங்கும் எத்தனை நாள் இறங்கும் ரெண்டு நாள் இறங்கும் திருப்பி மேலே வந்துடும் வருத்தப்பட்டு பாரசமக்குறவங்க எங்கே போகணுமா இயேசு இடத்துல வரணும் ஹலே லூயா அப்போ பிரச்சனை எங்கே போகணும் எங்கே போகணும் இயேசு இடத்துல போகணும் அன்னைக்கு இசேக்கியா ராஜாவுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது அவன் நினைச்சிருந்தா அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது இஜிப்து தேசத்தின் ராஜாவை பார்த்து எனக்கு ஆட்கள் தேவைப்படுது ஒரு பிரச்சனைக்குன்னு அவன் கேட்டிருக்கலாம் ஆனால் அவன் அங்கேயும் போக கிடையாது அவன் அங்கேயும் போய் ஓதை கேட்க கிடையாது ஏன்னா அவனுக்கு தெரியும் எனக்கு இருக்கிற பிரச்சனை நான் அவன்கிட்ட சொன்னால் அவனுக்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு நீங்கள் நிறைய பிரச்சனை ஏன் ரொம்ப ஆக்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் பிரச்சனையை கொண்டு போய்ட்டு யாராவது ஆள்கிட்ட சொல்லிடுறீங்க அவங்க உங்கள் கதையை கொண்டு போயிட்டு ஊர் முழுக்க போய் சொல்லிடுவாங்க அது அப்படியே காத்தோடு காத்தா போகிறது புகையாக அப்படியே மறைஞ்சி போகிறது நெருப்பாக பற்றி ஏறி ஆரம்பிச்சிடும் பிகாஸ் இவர் ஷேரிங் டூ அனதர் ப்ராப்ளம் இவர் ஷேரிங் டூ அன அதர் ப்ராப்ளம் அது முடியாது உங்களால் வாயை கட்டி வைக்க முடியாது வாயை கட்டி வைக்க முடியும் எப்படியும் போய் சொல்லிடுவீங்க எப்படியும் ஃபோன் அடித்து சொல்லிடுவீங்க இன்னமும் அவங்களே கீழே வந்து சூப்பர்மேன் மாதிரி ம நிறைய பவர்ஸ் வச்சு மாதிரி இவங்களை காப்பாற்றுற மாதிரி எல்லாத்தையும் போய் சொல்லிடுவீங்க அட் தி ஏண்ட் ஆஃப் த டே யூ ஆர் ஜஸ்ட் ஏர்னிங் சம் ஈவல் திங்ஸ் இன் யுவர் லைஃப் தீமைகளை தான் நீங்கள் சற்று கொடுக்குறீங்க ஹலே லூயா பிரச்சனை நீங்கள் கடந்து போகும்பொழுது அமைதியாக இருங்க பக்கத்தில் பசங்க அமைதியாக இருங்க யாருங்கிட்டேயும் சொல்லாதீங்க ஹாலே லூயா யூ கேன் ஷேர் இட் யூ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆள் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் தெளிவாக புரிஞ்சுங்க ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்கள் சொல்லலாம் ஹாலே லூயா ஆனால் அவங்க சாதாரண ஒரு ஆள் அவங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் அவங்களுக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனைக்கு அங்கே போய் சொன்னீங்கன்னா யோ ப்ராப்ளம் வில் பிகம் வேர்ஸ் இன்னும் பெருசாக தான் அது மாறும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் உங்கள் பிரச்சனையை குறித்து ஒரு ஆள்கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது அந்த கேட்குற ஆள் உங்கள் பிரச்சனையை கொண்டு தான் உங்களை வேல்யூ பண்ணுவாங்க நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்குவாங்க உங்களை ஒரு 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 சேர்த்துடுவாங்க ஓ இவங்க இப்படினா இவங்க இப்படி தான் பொழுது அப்படின்ட்டு சொல்லி ஸோ ரொம்ப கவனமாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறீங்க ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்சால் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க நேராக தேவன இடத்துல போயிடுறீங்க எங்கே போனோம் தேவனிடத்தில் போகணும் நீங்கள் மனுஷன் பி கதிரி பொழுமையை நீங்கள் அழுகும் பொழுது சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் பத்தொம்பது பதினாலுலேருந்து பதினைந்து எடுத்து வாசிங்க

பக்கத்தை பார்த்து சொல்லுங்க எந்த மனுஷனும் எனக்கு உதவி செய்ய முடியாது ஒருவர் இருக்கிறார் இயேசு ஒருவர் மாத்திரம் தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அதை தான் உங்க உள்ளத்தை எப்போதுமே தோன்றணும் உங்க உங்க வாழ்க்கையில எப்போதுமே என்ன பிரச்சனை வந்தாலும் யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியாது இயேசுவால மாத்திரம் தான் உதவி செய்ய முடியும் அந்த சிந்தைக்குள் நீங்க வரணும் திஸ் இஸ் கிறிஸ்டின் லைஃப் ஹலோ லூயா உங்க பாஸ்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது உங்களோட எல்டரோ லீடரோ எவ்வளோ வல்லுமே தேவ மனுஷனோ யாராலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது கர்த்தர் மாத்திரம் தானே உதவி செய்ய முடியும் ஹலோ லூயா பாருங்க எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தீர்க்க தரிசியை தேடி போகல நேரா தேவாலயத்துக்கு போறான் எங்க போறான் தேவாலயத்துக்கு போய்ட்டு கர்த்தரை தேடுகிறான் அவன் பிரச்சனை ஆண்டு முன்பாக வைக்க முடித்து கர்த்தர் தீர்க்க தரிசியை அனுப்பி விடுகிறார் போய் சொல்லு அவங்ககிட்ட அவன் செப்பத்தனை கேட்டன்ட்டு சொல்லு ஹலே லூயா நீ ஆண்டவரை தேர்ட் ஊழியர்கள் உடைய தேடி வந்து கத்தோட கருத்தை பேசுவாங்க ஹாலே லூயா அதான் இது நான் படிக்கணும் ஒரு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவன் பார்க்க போனால் என்ன போனவன் உடனே நேராக போயிட்டு ஒரு கூட்டிகிட்டு கூட்டிடுவா என்ன காரங்க கேட்போம் அப்படின்னு இவன் அப்படி இப்படி நேராக தேவாலயத்தை கொண்டு போகிறான் அங்கே போய் ஜபிக்க முழுது கர்த்த தீர்க்க தரிசி மூலியமாய் பேசுகிறார் ஹாலே லூயா ஹலே லூயா ஏ ஏ ராஜாக்கள் அப்பொழுது அப்பொழுது ஏசாயா ஏசா குமாரியாசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரேலின் தேவனாகிய கருத்து உரைக்கிறது என்னவென்றால் ஆசிரியா ராஜாவாகிய சனகிரி நிமித்தம் நீ என்னை நெருக்க நெருக்கப்பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஏசியா கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்க மைண்டுக்கு யாரு ஹானஸ்டா சொல்லணும் யாரு பொதவ வரா சத்தம் தான் சீசஸ் சீசஸ் வருது ஹலே லூயா ஹலே லூயா ஒன்று நீங்கள் ஒரு பாஸ்தர் ஊழியக்காரங்களை செட் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இவரு இருக்க அவங்க இருக்க ஒரு கூட்டம் ஃபோன் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பாசஸும் தெரியும் பிரச்சனைன்னு வந்துட்டால் ஃபோன் அடிச்சு பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் எந்த ப்ராஃபஸி நல்லா இருக்கோ அது வாங்கிக்குவாங்க எந்த ப்ராஃபஸி நல்லா சாதகமாக இருக்கோ அது வாங்கிக்குவாங்க லூயா அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது லூயா நீங்கள் முதலாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது என்ன காரணமாக இருக்கலாம் என்ன ஆகிருந்தமான பிரச்சனை நம்மளுக்கு இல்லை ஆனால் நம்ம யாரை புதத்தணும்னா ஆண்டவரை புதத்திடணும் அவருக்கு முன்பாக கொண்டு போயிட்டு நீங்கள் பேசணும் நடுவில் ஒரு ஆளை கொண்டு வராதிங்க நடுவில் ஒரு ஆளை விற்காதீங்க இவங்க பேசினா என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க பேசணும் ஸ்ட்ராங்காக நோ வி டோன்ட் நீட் தேட் விரக்ட் ஆக்சஸ் வித் காட் நம்ம நேராக தேவன இடத்துல பேசலாம் அவர் சமூகத்தில் போய் அமர்ந்துருங்க அமைதியாக இருங்க பேசுங்க அவர்கிட்ட போயிட்டு பி சைல பி லவ் உலகத்தின் இடத்துல நீங்க அமைதியாக இருங்க தேவன் இடத்துல சத்தமாக இருங்க அப்படி நீங்க தேவன் இடத்துல பேசும் பொழுது ஆண்டு பார்ப்பாரி நீ எந்த மனுஷன் தேடி போகல நீ ஒரு இஜிப்து ராஜாவதியை தேடி போகல எந்த நண்பனையும் தேடி போக கிடையாது நீ என்னை தேடி வந்திருக்க அப்படின்னா நான் உன் காரியத்தை செய்து முடிப்பேன்

அந்த கவலை விட்டு உண்மையாகவே போகும் உங்களுக்கு ஒரு ஒரு திருப்தி இருக்கும் நான் ஜெபிச்சிட்டேன் நான் சொல்லிட்டேன் என் காரியத்தை அவர் பார்ப்பார் அவர் செய்து முடிப்பான் ஒரு வைராக்கியம் ஒரு உறுதி இருக்கும் உங்களுக்குள்ள அதை கிட்டே நீங்கள் அதை விட்டு கவலைப்பட மாட்டீங்க ஆனால் ஒரு மனுஷன்ட்டு சொன்னால் ரெண்டு அவர் கழிச்சு திருப்பி அந்த வழி வந்துடும் உங்களுக்கு ஐயோயோ எப்படி என்ன போகுது என்ன ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜஸ்ட் வேஸ்டிங் யார் உங்கள் சொந்த பேரை நீங்கள் கெடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க ஹாலே லூயா அந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க ஹாலே லூயா நீங்க செமிக்கும் பொழுது என்ன மாதிரி மழையா இருந்தாலும் என்ன மாதிரியான மவுண்டனா இருந்தாலும் பருவதனா சரி அது இல்லாமல் தேவன் பண்ணுவார் இல்லாமல் அது போகுமா ஹலோ லோயா நீங்கள் உங்களோட ஜபத்தில் பிரச்சனை கிடைக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக இருந்து தேவன் இடத்துல மாற்ற நீங்கள் பேசுகிறீங்கன்னா நிச்சயமாக அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு பதில் இருக்குது இன்னைக்கு நிறைய பேரை ஜமிக்கிறீங்க நீங்க கேட்குறீங்க பாசம் நான் ஜபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜம்பிக்கிறேன் இன்னும் நவரு இன்னும் ஒரு காரை கூட மூவ் பண்ணல ஏன் மூவ் பண்ணல பிகாஸ் யூ ஆர் ஷேரிங் யோ ப்ராப்ளம் டு த பீப்பிள் நீங்க ஷேர் பண்ணும் பொழுது இவங்க ஏதாவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க எப்படி ஒரே நேரத்தில் பத்து தெய்வத்துக்கு நீங்கள் போய் வணங்க முடியும் நீங்கள் மனுஷனை போய் ஷேர் பண்ணுறீங்க மனுஷன் தேவனை நீங்கள் பார்க்குறீங்க ஆமாவா இல்லையா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு தெய்வன் ஒரே ஒரு தெய்வன் அப்போ அந்த ஒரு தேவன் நான் நீங்கள் அவர்கிட்ட தான் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லணும் ஹலே லூயா ஹலே லூயா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒரு பிரச்சனை உத்தரவு பண்ணுறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை கோத்துரு பண்றாங்க உங்களுக்கு போன் அடிச்சு முதல் சொல்லாம உங்களோட தங்கச்சிக்கோ உங்களோட அண்ணனுக்கோ உங்களோட தம்பிக்கோ இல்லை கடைசியாக தான் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இப்படி சொல்ல பார்த்தா உங்களுக்கு புரியுது இல்ல உங்களை அந்த இடத்த தான் உங்களுக்கு புரியுது கடைசி ஆப்ஷனா கொண்டு போறீங்க கடைசியாக சொல்றீங்க போய் அவர்கிட்ட போயிட்டு ஒரு தகப்பனா அவரை எதிர்பார்க்கிறார் பிரச்சனை வரும் பொழுது இவன் யார் இடத்துல போத ஒட்டா இருக்கிறான் சத்தமா ஊர்ல போய் டப்பு அடிச்சிடுறீங்க மோளை அடிச்சு அடிச்சு இதான் என் பிரச்சனை சொல்லிடுங்க ஆண்டு சமூகம் வந்துட்டு வசனம் சொல்லுது நான் ஜபிக்கிறதுக்கு முன்பாகவே தேவனின் ஜபத்தை அறிந்திருக்கிறார் அமைதியா இருக்கும் அப்ப நீங்க வந்து சரியா கூட பண்ணலன்னு அர்த்தம் ஹலோ லூயா ஊருக்கெல்லாம் போய் சொல்றீங்க இதான் பிரச்சனைன்னு சொல்லி ஆனால் ரூமுக்கு போய் ஜெபிக்கும் பொழுது அமைதியாக உட்காந்துருக்குறீங்க கேட்டால் வசனம் சொல்லுது நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அவர் அறிந்திருக்கிறான்ட்டு மத்திய ஆறில் இருக்க வசனத்தை கோட் பண்ணி பாட்டிடுறீங்க ஹலே லூயா அதே மத்திய ஆறுல போட்டிருக்குது நீங்கள் இப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி போட்டிருக்குது ஹலே லூயா தேவன் தான் அறிந்திருக்கிறாரு ஏன் ஜெபிக்கணும் நீங்க வாயை தொடர்ந்து உங்க உங்க ஜெப விண்ணப்பத்தை அவருக்கு முன்பாக வைக்கப்படுத்திட்டீங்க லீகல் அத்தாரிட்டி கூட்டுக்கிறீங்க ஆண்டவருக்கு ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க என் காரியத்தை ஆலே நீங்க உலகத்தில சத்தமா சொல்லி சொன்னதே ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கோம் அதே டாபிக் மறுபடியும் மறுபடியும் சொல்லி சின்ன கோத்து பண்ண மட்டும் நான் ரெண்டு ரெண்டவர் நான் மாட்டிக்குவேன் ரெண்டு அவர் நான் மாட்டிக்கணும் சில பேர் நானே உங்களால் சொல்ல பாருங்க ரெண்டு ஹவர் ஆயிரும் சொன்னதே திருப்பி திருப்பி அந்த ஏபிசி 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 இப்படி தான் போயிட்டுருக்கோம் ஹாலே லூயா நான் யோசிப்பேன் எனக்கே தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது அது இந்த ஏபிசி பிரச்சனை வர தலையில் இருக்குது வரேன் ஹாலே லூயா ஐ கான் டூ எனி திங் ஃபார் யூ என்னால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஜபத்தில் நடத்த முடியும் இப்படி ஜபிங்கன்னு சொல்லி கொடுக்க முடியும் உங்களோட பாரத்தை நான் சுமக்க முடியாது உங்களோட பாரத்தை சுமக்க முடியாது நான் வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்ல முடியாது நீங்கள் நம்பி வந்துட்டீங்களே சரி நான் அப்படின்னு சொல்லவே முடியாது உங்களை தேவனுக்கு நேராகத்தான் திருப்ப முடியும் ஹாலே லூயா நீங்கள் இப்படி ஜபம் பண்ணினாலும் இதுக்கு விடுதலை கடிக்கும் நீங்கள் இப்படியாக போகணும் சிறந்த பேசும் சரி உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குது எதனால் தண்ணப்படி இப்படி தெரியும் அவ்வளோதான் பட் ஐ எம் நாட் த சொல்யூஷன் ஃபார் யுவர் ப்ராப்ளம் ஹலே லூயா சொல்யூஷன் யார் ஆண்டவர் மாத்திரம்தான் அப்படி நீங்கள் அவர் இடத்துல போயிட்டு தான் நீங்கள் இந்த தப்பி சொல்ல முடியும் காரியத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் அவர்கிட்ட பேசும் பொழுது வெளிப்படுத்தும் பொழுது கற்று அந்த காரியத்தை செய்வா ஹாலே லூயா அப்போ சத்தமாக பேசுங்க ஆண்டர்கிட்ட போயிட்டு ஒரு தகுப்புன்ட்டு பேசுறது போய் பேசுங்க அங்கே போயிட்டு நிறைய பேர் கேட்டால் என்னை கடந்து போகிறது வந்து என்னால் வாய்த்து வந்து பேசக்கூட முடிலன்னுவாங்க நான் கடந்து போகிறது நான் கடந்து போகிறது நீங்கள் திருப்பிங்க சங்கீதம் எழுபத்தி ஏழு எடுத்து வாசிங்க எழுபத்தி ஏழு வா ஒன்று எடுத்து வாசிங்க நான் தேவனை நோக்கி நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி என் சத்தத்தை உயர்த்தி நல்லா பாருங்க நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை இங்க சங்கீதகணம் சொல்றான் என் சொந்த குரலை நான் உயர்த்தி கெஞ்சினேன் கெஞ்சினேன் இவனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இவனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இவன் மத்தவங்க குரலை பயன்படுத்தல மத்தவங்க மூலமா ஜெபிக்கல அவன் சொந்த குரலை உயர்த்தி அவன் சபிக்கிறான் வாசிங்க என் சத்தத்தை என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அவர் எனக்கு செவி கொடுத்தார் த அண்டிங் மஸ் குட் ஹல அந்த வசனத்தின் முடி ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு செவி கொடுத்தார் ஹல லூயா இவ் யூ சம் ஒன் ஹெல்ஸ் து ப்ரே ஃபை யூ ஹீ வல் நாட் ஹே யோ ப்ரேயர் மற்றவங்க உங்களுக்கு செபிப்பாங்க நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நல்ல சுகுசா அப்படியே ரிலாக்ஸா போயிட்டு இருக்கீங்க ஏன்னா மத்தவங்களுக்கு விடாம ஜபிச்சிருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒன்னும் கிடைக்க போறது ஒன்னும் கிடைக்க போறது கிடையாது காலையில் லூயா யூ மஸ்ட் பி லவ் வித் யர் ஓன் வாய்ஸ் டு காட் உங்க சொந்த குரல்ல நீங்கள் ஜெபிக்கணும் தேவனை நோக்கி கூப்பிட்டு கேட்க வேண்டும் அதுதான் தேவன் சமூகத்தில் காத்திருந்து அமைதியாக காத்திருந்து ஜபிக்குதுன்னு அர்த்தம் ஹாலே லூயா நீங்கள் தேவன் சமூகத்தில் நீங்கள் போய் செவிக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை இல்லாமல் தேவன் போகப்படுவார்